ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நிதிஷ். யாருமே எனக்கு தெரியாது, ஏன்னா யூடியூப் சேனல் இதுதான் என்னுடைய முதல் வீடியோ. ஃபர்ஸ்ட் நம்ம சேனல் பற்றி நான் சொல்கிறேன். நம்ம சேனல் பேர் ஸ்பீக் மீடியா. ஸ்பீக் மீடியா சேனலில் வந்து நீங்கள் வந்து நிறைய இப்போ ட்ரெண்டிங் நியூஸஸ், மூவி கருத்துக்கள், படத்துடைய கருத்துக்கள் அதெல்லாமே தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அடிமுறையின் வர்மக்கலை. அடிமுறையின் வர்மக்கலைனா என்ன, வர்மக்கலை யாரால் தோன்றுச்சுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வர்மக்கலைங்கிறது வந்து யார் கண்டுபிடிச்சாங்கிறது வந்து நம்ம சிவபெருமான், லார்ட் சிவா. சிவபெருமான் வந்து ஒரு நாள் வந்து வனத்தை பார்வதியும் சிவனும் சுற்றி வரும் பொழுது ஒரு வேடன் வந்து மேலே மரத்திலிருந்து கீழே விழுந்தான். விழுந்த உடனே சிவபெருமான் என்ன பண்ணார், அவனுடைய உடலில் இருக்க சில பாட்டில் வந்து ஒரு மர்மமான மர்மத்தை யூஸ் பண்ணார். மர்மமாக இந்த மாதிரி பண்ணுறது அந்த மாதிரி யூஸ் பண்ணார். அது பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த வேடன் வந்து எந்திரிச்சிட்டான். எந்திரிச்சு வணங்கிட்டு போயிட்டான். அப்புறம் பார்வதி கேட்டாங்க, என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த சிவபெருமான் சொன்னார், நான் பண்ணின பேர் வந்து வர்மக்கலை. வர்மக்கலைனா என்னன்னு கேட்டதுக்கு சிவபெருமான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி அதை சொல்லி கொடுத்தாரு நம்ம பார்வதிக்கு. பார்வதி என்ன பண்ணாங்க, ஒரு நாள் நம்ம நரகாசுரனை முருகர் அழைக்க செல்லும் பொழுது அந்த வர்மக்கலை வந்து 100% நம்ம சொல்லுவோம், வர்மக்கலைனாலதான் முருகர் வந்து நரகாசுரனை அழிச்சாரு. வர்மக்கலை இல்லைன்னா அதை அழிச்சிருக்கவே முடியாது. வர்மக்கலை வந்து பார்வதி வந்து முருகருக்கு சொல்லி கொடுத்தாங்க. முருகர் வந்து அந்த வர்மக்கலையை வந்து அகத்தியருக்கு சொல்லிக் கொடுத்தாரு. அகத்தியர் வந்து சீடர்களுக்கு, அகத்தியருடைய சீடர்களுக்கு சொல்லிக் கொடுக்க, சீடர்கள் வந்து சித்தர்களுக்கு சொல்ல, சித்தர்கள் வந்து தமிழகம் முழுவதும் பரப்பினாங்க. தமிழகம் முழுவதும் பரப்பி இந்த கலை வந்து பயங்கர ஃபேமஸாக இருந்துச்சு. இப்போ எப்படி இந்த கிரிக்கெட் ஃபுட்பால் ஃபேமஸ் மாதிரி அந்த மாதிரி தமிழ்நாட்டில் வந்து அந்த கலை ரொம்ப, இந்த கலைக்கு பேர் போன ஒரு தமிழகம்னு சொல்லலாம், அந்தளவுக்கு ஃபேமஸாக இருந்துச்சு. அந்தளவுக்கு எல்லாம் பழகினாங்க. திடீர்னு ஒரு நாள் பிரிட்டிஷ் ஆட்சி வந்ததையும் இதை தடை பண்ணணும், இது எதுக்கு அப்படின்னு சொல்லி தடை பண்ணலாம்னு சொன்னதுக்கு ஒரு மீட்டிங் மாதிரி, ஒரு இந்த மீட்டிங் எப்படின்னா குருகள், இந்த ஃபைட்டிங், இந்த ஃபைட்டு வர்மக்கலையுடைய ஆசான்கள் எல்லாம் சேர்த்து அவங்களாம் ஒட்டுக்கா பிரிட்டிஷ் ஆட்சி முன்னாடி கெட்டு இருந்தவங்களாம் ஒட்டுக்கா உட்காந்து இந்த வர்மக்கலையை பற்றி பேசி இதை அழிக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு வந்து தமிழகத்திலிருந்து ஒருத்தர் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாரு. இதெல்லாம் அழிக்க முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு வந்து உடனடியாக பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்க, அவருடைய 5 விரல்களையும் வெட்டி விட்டாங்க. இந்த விரல்களை வச்சுதானே நீங்க ட்ரீட் பண்றீங்க, நீங்க யார் யாரெல்லாம் இந்த வர்மக்கலை யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்கெல்லாம் இதே தண்டனைதான், இந்த விரல்களை வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி பயமுறுத்தினதையும் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, இந்த வர்மக்கலையே விட்டுட்டாங்க. ஆனால் மொத்தமா அழிஞ்சிருச்சுன்னு சொல்ல, இந்த வர்மக்கலை மொத்தமான அறியல, தமிழகத்திலும் இன்னும் சில இடங்களில் வர்மக்கலை வாழ்ந்து வருகிறது. இந்த வர்மக்கலை இல்ல வந்து எத்தனை டைப்ஸ், இந்த வர்மக்கலை வந்து எத்தனை டைப்ஸா சொல்லணும்னா, வர்மம், மர்மம் அப்படின்னு சொல்லலாம், காலன். காலன்னா என்னன்னா இந்த குறிப்பிட்ட காலத்துல அந்த வர்மம், அந்த வர்மத்தை வந்து அவங்க அந்த மற்றவங்களோட உடம்புல வந்து அந்த ஃபைட்டை போட்டு அந்த அடி வாங்கினவங்க வந்து அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அந்த மருத்துவம் பெறலைன்னா அந்த காலத்துல அவங்க இறந்துருவாங்க, அந்த டைமுக்குள்ள இறந்துருவாங்க. அப்புறம் வந்து முறிவு, முறிவு அப்படின்னா முட்டி, முட்டியிலையும் சில எலும்பு இடத்துலையும் முறிக்கிறது அதுதான். அப்புறம் வந்து மிருகங்களிடமிருந்தும் எதிரிகளிடமிருந்தும் தற்காப்பு கொள்வதற்காக இந்த கலை யூஸ் ஆகுது. அதே மாதிரி இந்த கலைனா என்ன, அது எப்படி என்னடா இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறீங்களா, இந்த கலைனா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ண கேளுங்க. இந்த கலை வந்து வேற ஒன்றும் இல்லைங்க, இந்த இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த நேர்ம மண்டலத்தை லாக் பண்றதுக்காக தான் இந்த கலை யூஸ் ஆகுது. இந்த மர்மம், வர்மம் அப்படின்னா இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பாருங்க, இந்த இடத்துல வந்து எலும்பு இருக்கு, இந்த நரம்பு இருக்கு, நரம்பு வந்து அந்த ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணி லாக் பண்ணிட்டாங்கன்னா இந்த இடத்துல இருக்க நேரம் லாக் ஆயிடும். லாக் ஆன உடனே இங்க இருக்க ரத்தோட்டம் ஆட்டோமேட்டிக்கா நின்றும். இங்கிருந்து இது வரைக்கும் போற ரத்தோட்டம் நின்றுச்சுன்னா நம்ம கை என்ன, நீங்களே நினைச்சு பாருங்க, இந்த இடத்துல ரத்தோட்டம் நின்றுச்சுன்னா நம்ம கை வந்து அசைவு இல்லாம போயிடும், அவங்களால ஒரு அசைவும் பண்ண முடியாது. அதே மாதிரிதான் இந்த இடத்துல லாக் பண்ணா அந்த இடத்துல ரத்தோட்டம் ரொம்ப நேரம் நின்றுச்சுன்னா உயிர், அந்த காலத்துள்ள ட்ரீட்மெண்ட் அந்த வருமான முடிச்சு அவுக்க விடலைன்னா அந்த ஆள் வந்து இறந்துடலாம். உங்களுக்கு இப்போ புரிஞ்சுச்சா வர்மக்கலைனா என்ன? அதான் நம்ம பட்டாசு படம் பார்த்துட்டு எல்லாம் என்ன இவர் என்னமோ புதுசா பண்றாரு, ஓ அப்படி ஒரு கலை இருந்திருக்கோ சரி அப்படின்னு பாக்குறீங்களா, அப்படி நினைச்சிருப்பீங்க. அதுக்காக தான் உங்களுக்கு நான் கிளியர் எக்ஸ்பிளைனுக்காக இதை பத்தி கொஞ்சம் நார்மலா, அதிகமா எல்லாம் எடுக்கல, நார்மலா எடுத்து தெரிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கேன். ஆனா மெயினான விஷயம் பண்ணிக்கோங்க, கராத்தே, ஜூடோ, குன்ஃபு எல்லாமே நான் அடிச்சு சொல்லுவேன், இந்த கலையிலிருந்து பிரிஞ்சது தான் இந்த கலையிலிருந்து பிரிஞ்சது தான் கராத்தே, ஜூடோ, குன்ஃபு எல்லாமே. இப்ப நீங்க இந்த கலையை கத்துக்கணும்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கலையை வந்து தமிழகத்துல வந்து இன்னும் சில இடங்கள் எந்தெந்த இடம்னா, இந்த சேலம்,
மதுரை அந்த மாதிரி சின்ன சின்ன கிராமங்கள், அந்த ஊர்ல வந்து சின்ன சின்ன கிராமங்கள்ல வந்து இந்த கலையை வந்து இன்னும் சில ஆசான்கள் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க நெட்லயே சர்ச் பண்ணீங்கனாலே வரும் அந்த நிறைய இது. நீங்க நெட்ல சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னாலே நிறைய வீடியோஸ் எல்லாம் இருக்கும். அந்த கலையெல்லாம் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு ஆர்வம் வந்துடும், இப்படி எல்லாம் பண்றாங்களே அப்படின்னு சொல்லி ஆர்வம் வந்துடும். இப்போ உங்களுக்கு நான் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஸ்பீக் மீடியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்க. ஏன் பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ண சொல்றேன்னா, பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணா நான் போற உடனுக்குடனான வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துட்டே இருக்கும். நான் பிளீஸ் கெஞ்சி கேட்கறேன், இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகணும், ஃபேமஸ் ஆகி உங்களுக்கு நான் நிறைய வீடியோ கண்டென்ட் ஹெல்ப் பண்ணி போடுறேன். நன்றி, வணக்கம்.